ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவா சயின்ஸ் அகாடமி. நாம் போன வீடியோவில் செக்ஸ் டிடெர்மினேஷன் என்ன, அதுக்கு ரிலேட்டடான டேர்ம்ஸ் சொன்னால் என்ன, அதில் என்னென்ன மாதிரி டைப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம அதோட இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இந்த குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் செக்ஸ் டிடெர்மினேஷன் எப்படி நடக்குது, அதில் அந்த ஹெட்டிரோகேமெட்டிக் செக்ஸ் இண்டிவிஜுவல்ஸில் என்னென்ன மாதிரியான டைப் இருக்குது, மேல் ஹெட்டிரோகேமெட்டிக் இண்டிவிஜுவலாக இருந்தால் என்னென்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது, ஃபீமேல்ஸ் வந்து ஹெட்டிரோகேமெட்டிக் இண்டிவிஜுவல்ஸ் இருந்தால் என்னென்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு அவுட்லைன் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஹெட்டிரோகேமெட்டிக் இண்டிவிஜுவல் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ரெண்டு டைப் ஆஃப் கேமீட்டை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஹெட்டிரோகேமெட்டிக் மேலாக இருந்தாங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் கேமீட், ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்கில் மேல்ஸ் வந்து ஹெட்டிரோகேமெட்டிக், அப்போ எக்ஸ் அண்டு ஒய்னு ரெண்டு டைப் ஆஃப் செக்ஸ் கேமீட்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால ஹியூமன் பீயிங்கில் மேல்ஸ் ஆர் ஹெட்டிரோகேமெட்டிக் இண்டிவிஜுவல். ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. அப்போது நம்ம ஹெட்டிரோகேமெட்டிக் இண்டிவிஜுவலாக அகெயின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலாகவும் இருக்கலாம், அது ஃபீமேலாகவும் இருக்கலாம், பேஸ்ட் ஆன் த அனிமல் ஆர் ஸ்பீசிஸ் டைப். ஸோ அப்போது ஹெட்டிரோகேமெட்டிக் மேல்ஸ் அதில் என்னென்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். அதே மாதிரி ஃபீமேல்ஸ் ஹெட்டிரோகேமெட்டில் என்ன டைப் இருக்குங்கிறது அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். ஸோ ஹெட்டிரோகேமெட்டிக் மேல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் ரெண்டு டைப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம டைப் எழுதும்போது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சிங்க, நம்ம இங்கே எழுதுகிற டைப் இந்த எக்ஸ் 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 ஜீரோ எக்ஸ் 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 ஒய் அப்படின்னு நம்ம எழுதுறது அந்த செக்ஸ் குரோமோசோம்ஸோட டைப்ஸ் மட்டும்தான். எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் செக்ஸ் குரோமோசோம், ரெண்டுமே எக்ஸ் எக்ஸ் அப்படின்னா ரெண்டுமே ஒரே டைப் ஆஃப் செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ் ஜீரோ அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த ஜீரோ அப்படிங்கிறது த ஆப்சன்ஸ் ஆஃப் செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே இந்த இண்டிவிஜுவலில் எக்ஸ் ஒரே ஒரு செக்ஸ் குரோமோசோம் தான் இருக்குது, இன்னொரு எக்ஸ் குரோம் ஐ மீன் இன்னொரு செக்ஸ் குரோமோசோம் கம்ப்ளீட்டாக ஆப்சன்ட் அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அண்ட் ஒன் மோர் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம டைப் எழுதும்போது ஃபஸ்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறது வந்து அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸில் ஃபீமேலோட டைப்பு நம்ம இங்கே ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறோம். அடுத்து ரெண்டாவதாக மென்ஷன் பண்ணுறது மேலோட செக்ஸ் குரோமோசோம் டைப். ஸோ நம்ம இங்கே எக்ஸ் 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 ஜீரோ அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும் அப்படின்னா எக்ஸ் எக்ஸ் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலில் இல்லை அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸில், ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்கில் அப்படின்னா அந்த ஹியூமன் பீயிங்கில் ஃபீமேலோட டைப் என்ன, செக்ஸ் குரோமோசோம் டைப் என்ன அப்படிங்கிறதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டு, அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஃபஸ்ட்டு ஆஃபில் நம்ம மென்ஷன் பண்ணுறது. செகண்ட் ஆஃபில் மென்ஷன் பண்ணுறது என்னது அப்படின்னா அந்த மேலில் என்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அப்போது நம்ம இங்கே ஹெட்டிரோகேமெட்டிக் மேல்ஸ் பற்றி நம்ம பேசும்போது இங்கே வந்து ஹெட்டிரோகேமெட்டிக் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இங்கே பாசிபிள் அப்படின்னா இங்கே எக்ஸ் ஜீரோ அப்படிங்கிறது ஒரு டைப், ஓகேவா. அப்போது இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இண்டிவிஜுவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல் ஐ மீன் ஃபீமேல்ஸில் எல்லாமே ரெண்டுமே ஒரே டைப் ஆஃப் செக்ஸ் குரோமோசோம்ஸ் தான் அது ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரே டைப் ஆஃப் கேமிட்ஸ் தான் அதில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். மேல் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று எக்ஸ் குரோமோசோம் ஒரே ஒரு காப்பி ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் இருக்கிற மாதிரி கேமிட் ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லைனா என்டையர்லி செக்ஸ் குரோமோசோமே இல்லாத மாதிரியான கேமிட்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஓகேவா. ஸோ இங்கே இந்த மாதிரி ஏன்ற சிம்பிள் நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோசோம்ஸை மென்ஷன் பண்ணுது. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சிங்க. அப்போ ஏஏ அப்படின்னு நான் இங்கே போட்டிருக்கிறேன் அப்படின்னா ஏஏ அப்படிங்கிறது அப்பார்ட் ஃப்ரம் செக்ஸ் குரோமோசோம்ஸை அந்த அனிமலில் நம்ம மீன் பண்ணுறோம். அப்போ ஏஏ அப்படிங்கிறது ஆட்டோசோம்ஸ் மேலே இருக்கும் ஃபீமேலே இருக்கும், ஃபீமேலில் இங்கே எக்ஸ் எக்ஸ் அப்படிங்கிறது அதோட செக்ஸ் குரோமோசோம்ஸ் ரெண்டுமே ஐடென்டிக்கல் காப்பி ஆஃப் செக்ஸ் குரோமோசோம்ஸ், அப்போது ஒரே டைப் ஆஃப் கேமிட்ஸ் தான் அது ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் இங்கே வந்து ஃபீமேல் வந்து ஹோமோகேமெட்டிக், இங்கே வந்து மேலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் அண்டு ஜீரோ. அப்போது இங்கே வந்து ஒரே ஒரு செக்ஸ் குரோமோசோம்ஸ் தான் அந்த பேரண்டில் இருக்குது, அப்போ அது ப்ரொடியூஸ் பண்ணுற கேமிட் வந்து ஒரு டைப் ஆஃப் கேமிட்டில் எக்ஸ் குரோமோசோம் இருக்கலாம், இன்னொரு டைப் ஆஃப் கேமீட்டில் என்டையர்லி செக்ஸ் குரோமோசோமே ஆப்சண்ட்டாக இருக்கலாம், ஓகே. அப்போ இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் அங்கே இருக்குது. அப்போ இந்த ரெண்டு இண்டிவிஜுவல் நடுவில் இந்த மேல் அண்ட் ஃபீமேல் நடுவில் மேட்டிங் நடந்தால் எப்படி அந்த செக்ஸ் டிடெர்மினேஷன் நடக்குது அப்படிங்கிறத இங்கே ஒரு நம்ம பன்னட் ஸ்கொயர் நம்ம ஏற்கனவே நம்ம 11th படித்த அந்த டைப் தான் பன்னட் ஸ்கொயரில் நம்ம இங்கே போட்டு பார்த்துருக்குறோம். ஸோ பன்னட் ஸ்கொயரில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த சிம்பிள் வந்து ஃபீமேல் இண்டிகேட் பண்ணுது, இந்த சிம்பிள் வந்து மேல் இண்டிகேட் பண்ணுது. இப்போ ஃபீமேலோட கேமெட்ஸ் எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஃபீமேலோட கேமெட், எக்ஸ் அண்டு ஜீரோ அப்படிங்கிறது மேலோட கேமெட். இதை நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ எக்ஸ் அண்ட் எக்ஸ் அப்போ இந்த கேமீட்டும் இந்த கேமீட்டும் கிராஸ் ஆச்சு அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா இண்டிவிஜுவலுமே ஃபீமேலாக தான் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ் எக்ஸ் கிராஸ் ஆச்சுன்னா எல்லா இண்டிவிஜுவலுமே பிறக்கிற எல்லா இண்டிவிஜுவலுமே ஃபீமேலாக தான் இருக்கும். ஒருவேளை ஒரு எக்ஸும் ஒரு அந்த வேக்கண்ட் கேமீட்டும் கிராஸ் ஆச்சு அப்படின்னா எல்லா இண்டிவிஜுவலும் மேலாக இருக்கும், எல்லா இண்டிவிஜுவலும் மேலாக இருக்கும். இன் தேட் வே நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும், ஓகேவா. ஸோ அப்போது
இங்கே ஒரு செக்ஸை டிடமைன் பண்ணுறது, ஒரு இண்டிவிஜுவலோட பிறக்கிற அந்த அடுத்த ஜென்ரேஷனோட செக்ஸை டிடமைன் பண்ணுறது இங்கே ஃபீமேல் கிடையாது, மேல் தான். ஸோ மேல் வந்து அந்த குரோமோசோம், அதுக்கிட்ட இருக்கிற அந்த குரோமோசோமல் காப்பியை கொடுத்தது அப்படின்னா பிறக்கிற இண்டிவிஜுவல் எல்லாமே ஃபீமேலாக இருக்குது. எந்த காப்பியுமே கொடுக்கல அப்படின்னா பிறக்கிற இண்டிவிஜுவல்ஸ் எல்லாமே மேலாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ அது ஃபீமேலாக மேலாங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அதே ஹெட்ரோகேமிட்டியில் இன்னொரு டைப் நமக்கு ரொம்ப காமனாக தெரிஞ்ச டைப் ஹியூமன் பீயிங்கில் இந்த டைப் தான் இருக்குது. ஸோ இதில் இந்த டைப்புக்கான எக்ஸாம்பிள் நம்ம இங்கே சொல்ல மறந்துட்டால் காக்ரோச்சஸ் அண்டு கிராஸ் ஹாப்பர்ஸ், இதெல்லாம் ரொம்ப காமனான எக்ஸாம்பிள் ஃபார் அந்த எக்ஸ் எக்ஸ் ஜீரோ டைப் ஆஃப் செக்ஸ் டிடெர்மினேஷன். ஸோ எக்ஸ் 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 ஒய் டைப் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக ஹியூமன் பீயிங்கில் நம்ம பார்க்குறது. ஸோ இங்கே எக்ஸ் எக்ஸ் அப்படிங்கிறது ஃபீமேல் செக்ஸ் குரோமோசோம்ஸ், எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது மேல் செக்ஸ் குரோமோசோம்ஸ். இது வந்து ட்ரோசோஃபைலாலே இருக்குது. நம்ம ஹியூமன்ஸோட செக்ஸ் டிடெர்மினேஷன் தனியாக ஒரு டாபிக் ஒரு ஹெட்டிங்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், பட் இங்கே ஒரு அவுட்லைன் நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே ஃபீமேல்ஸ் வந்து ஒரே டைப் ஆஃப் கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம், மேல் வந்து ரெண்டு டைப் ஆஃப் கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம், பன்னெண்டு ஸ்கொயர் நம்ம போடுறோம். அப்போ ரெண்டு ஒரே டைப் ஆஃப் கேமெட் இங்கே ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா ஃபார்ம் ஆகுறது எல்லாமே ஃபீமேல் ஃபீமேல் மேல் மேல். அப்போ இங்கே பாயிண்ட் என்ன அப்படின்னா இங்கேயும் செக்ஸை டிடமைன் பண்ணுறது அது மேலாக ஃபீமேலாக அப்படிங்கிறத டிடமைன் பண்ணுற இண்டிவிஜுவல் ஆர் அப்படின்னா அந்த எக்ஸ் ஒய் வச்சிருக்கிற அந்த மேல் தான் அங்கே செக்ஸை டிடமைன் பண்ணுறது. இதுக்கான எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரோசோஃபிலா அண்ட் ஹியூமன் பீயிங். நாம ட்ரோசோஃபிலால இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், தட் இஸ் ஜீனிக் பேலன்ஸ். நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாதிரி அதை நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது ஹெட்ரோகேமெடிக் ஃபீமேல்ஸ். ஃபீமேல்ஸில் அகெயின் ரெண்டு டைப் நம்ம பார்க்க போகிறோம், ஒன்று வந்து ஜெட் ஜீரோ ZZ டைப், இன்னொன்று வந்து ZW ZZ டைப். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபீமேலை மென்ஷன் பண்ணுது, செகண்ட் ஆஃப் வந்து மேலே மென்ஷன் பண்ணுது. அப்போது இங்கே வந்து இது வந்து ரெண்டு டைப் ஆஃப் கேமீட்டை இது ப்ரொடியூஸ் பண்ணும். இங்கே ஃபீமேல் வந்து ரெண்டு டைப் ஆஃப் கேமீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், ஒன்று ஜெட் குரோமோசோம் இருக்கலாம், இன்னொன்றில் என்டையர்லி குரோமோசோம் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கலாம், செக்ஸ் குரோமோசோமே ஆப்சண்ட்டாக இருக்கலாம். அப்போது இது ரெண்டு டைப் ஆஃப் கேமீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இங்கே பிறக்க போகிற அந்த அடுத்த ஜென்ரேஷன் வந்து மேலாக ஃபீமேலாங்கிறத டிடமைன் பண்ணுறது இந்த ஃபீமேல்ஸ் அங்கே டிடமைன் பண்ணுது. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து மாத் பட்டர்ஃப்ளைஸ், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வளர்க்குற அந்த டொமஸ்டிக் சிக்கன்ஸ், நம்ம வீட்டில் வளர்க்குற கோழி எல்லாமே கூட இந்த டைப் ஆஃப் செக்ஸ் டிடமினேஷன் தான். அடுத்த இன்னொரு டைப் நம்ம பார்த்தோம்னா ஜெட் டபிள்யூ அண்டு ஜெட் ஜெட். இங்கே வந்து ஃபீமேலுக்கு ரொம்ப டிஸ்டிங்யூஸ்டாக ரெண்டு குரோமோசோம்ஸ், ஜி அண்டு டபிள்யூன்னு ரெண்டு குரோமோசோம்ஸ் இருக்குது. ஜி அண்டு டபிள்யூவில் ஜி கேமிட் போய் அந்த மேலோட கேமிட்டோட ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா பிறக்கிறது எல்லாமே மேலாக இருக்கும். டபிள்யூன்ற கேமிட் வந்து பிறக்கிற ஐ மீன் மேலோட கேமிட்டோட ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா பிறக்கிறது எல்லாமே ஃபீமேலாக இருக்கும். இன் தேட் வே செக்ஸ் டிடெர்மினேஷன் அகெயின் டன் பை ஹைட்ரோகேமெட்டிக் ஃபீமேல்ஸ். ஸோ இந்த மாதிரியான டைப்பை நம்ம எங்கே பார்க்கலாம், ஃபிஷஸில், ரெப்டைல்ஸில், பேர்ட்ஸில் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம இந்த நொட்டேஷன்ஸ் ஜி டபிள்யூ ஓ எக்ஸ் ஒய் இதெல்லாம் நமக்கு புரியறதுக்காக நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய்ன்னு ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் நம்ம கொடுத்துட்டதுனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே ஜிஓ ஜி ஜின்னு இங்கே கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த இதெல்லாம் ஜஸ்ட்டு நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான நொட்டேஷன்ஸ் தான், இதுக்குன்னு எந்த ஸ்பெசிஃபிக் மீனிங்கும் நீங்கள் தேடி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ நமக்கு இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் செக்ஸ் டிடெர்மினேஷன்னா என்ன, அதில் ஹெட்ரோகேமெட்டிக் இண்டிவிஜுவல்ஸில் என்னென்ன மாதிரியான பாசிபிள், மேல் ஹெட்ரோகேமெட்டிக்காக இருந்தால் என்னென்ன டைப் பாசிபிள், ஃபீமேல் ஹெட்ரோகேமெட்டிக்காக இருந்தால் என்னென்ன டைப் பாசிபிள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஹியூமன் பீயிங்கில் செக்ஸ் டிடெர்மினேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.